வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 2 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. 2 இன்ச் டெலிவரி கொடுத்துருக்குறோம். இந்த பம்பு நீங்கள் பார்க்குறபடி மன்னார்குடி பக்கத்தில் கண்டக்கராயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ சமீபத்தில் நிறைய பேர் இந்த BLDC மோட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதில் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வரதில்லை. ஒரு பேருக்கு தண்ணி வரும், ஆனால் இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருமானு கேட்டிங்கன்னா வராது. இந்த டிரைவ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப நிரூபணமான ஒரு டெக்னாலஜி, அதனால் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. மேல் மோட்டார், இப்போ குளத்துலேருந்து எடுக்கிறது, மேலே வச்சு ஓட்டுற மோட்டார்னால் ஓரளவுக்கு தண்ணி வருது. விவசாயத்துக்கு போடும்போது இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 120 அடி, 100 அடி, 200 அடி அப்படி நம்ம வைக்கிறோம். இந்த ஊரில் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு 100 அடியில் நம்ம வச்சுருக்குறோம். தண்ணி நல்லா ஃபுல் சப்போர்ட் இருக்குது. 2 இன்ச் குழாயில் முழுமையான அளவுக்கு தண்ணி, ஆனால் 2 HP தான். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டான பம்ப்பு போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிரைவ் டெக்னாலஜிலே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்பகமாக விவசாயம் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து தென்னந்தோப்பு, ஒரு சின்ன குளம், இதுக்கு தேவையான தண்ணி அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே 5 HP மோட்டார் வந்து ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து டீசல் கட்டுப்படியாகாத விலைக்கு போயிடும். அதனால் நம்ம சோலார் பம்பு போட்டுடலான்னு இவங்க நீண்ட காலமாகவே நம்முடைய சேனலை வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டு வராங்க. ஒரு பம்பு போடும்போதும் அதோடைய எப்படி எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உறுதியான பிறகு தான் நம்மகிட்ட இந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம வீண் போக்காமல் அவங்க வந்த பிறகு இதை ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப உள்ளபடியே நீங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சார், உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு திருப்தி அடைஞ்சாங்க. இங்கே பூரா பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு துறவு எல்லாமே இருக்குது, தண்ணியே இருக்குது. பல இடங்களில் வந்து மின்சாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது மாதிரி இடங்களில் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டாவது, மின்சாரத்தில் வந்து இருமுனை மின்சாரம் வரும்போது உங்களுக்கு அடிக்கடி பம்பு ஃபால்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு முறை தூக்கி இறக்கி அந்த பம்பை வெளியில் எடுத்துகிட்டு காயில் கட்டி போடுறதுக்குள்ளே நமக்கு அதிகமான சிரமம் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வைக்கும்போதும் அடிக்கடி பம்பு காயில் போயிடுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது மாதிரி ரிமோட் ஏரியாவில் இந்த சோலார் பம்பு வந்து ரொம்ப நம்பகமான பம்பாக இருக்கும். போர்வெல்லில் வந்து மண் இறங்கி அதில் மோட்டார் சிக்கனா ஒழிய, இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா மண் பிடிச்சிருச்சு ஆரம்பத்தில். அப்போ பிடிச்ச உடனே அந்த மண் அப்போ தான் போர் போட்டு தண்ணி சரியாக வெளியே எடுக்காமல் இருக்கும்போது சிக்கலையும். இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் பம்பை வெளியில் எடுக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தண்ணி ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா போர் சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து நல்ல ப்ரெஷராக இருக்கும். சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலை நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், முழுமையான கரண்ட்டு வந்து நம்ம பம்புக்கு போயிடும். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ப்ரெஷரில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். 2 இன்ச் குழாயில் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் சாதாரணமாக 2 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு நீங்கள் பாய்ச்சலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடும், தினமும் ஓடும். அதில் உங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த பம்பு நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட வாடிக்கையாளர் அனுமதியோடு நீங்கள் போய் பார்க்கலாம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.